அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டை வீசி சென்றிருக்கிறார்கள் என்று. அதே நேரத்தில் நம்முடைய சென்னை மாநகர காவல்துறை அதனுடைய கமிஷனர் அவர்களும் கூட ஒரு பத்திரிகை நோட் அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த நோட்டிலே இது போல் ஒரு அக்யூஸ்டை வந்து நாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த அக்யூஸ்ட் வந்து இதற்கு முன்னால் பல குற்றச்செயலில் ஈடுபட்டவர். இதற்கு முன்பு கூட இதே போல் சில பெட்ரோல் பாம் சம்பந்தப்பட்ட குற்றங்களிலும் ஈடுபட்டிருக்கின்றார். அது இல்லாமல் கொலை முயற்சி வழக்கிலையும் கூட இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பத்திரிகை செய்தி குறிப்பு கூட நமக்கு வந்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான சந்தேகம், அதாவது ஒரு நோன் ரவுடி ஷீட்டர், தேனாம்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் ரவுடியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், 6 குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர், குண்டாக்டில் போயிட்டு சிறையில் இருந்துவிட்டு பிப்ரவரி மாதம் வெளியே வந்தவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வந்து இது போல் இதுக்காக நான் குண்டு வீசியிருக்கேன் அப்படின்னு ஒரு காரணம் கூட நம்முடைய பத்திரிகை செய்தியில் சொல்லியிருக்காங்க. பத்திரிகை செய்தியில் சொல்லப்பட்ட காரணம் வந்து நீட் போக்கை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நீட் ஆதரவு நிலைப்பாட்டை எதிர்த்து நான் குண்டை வீசியிருக்கேன். இந்த காரணம் கேட்பதற்கு மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால். அதாவது இந்த ஆட்சியில் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்த பின்பு யாருக்கெல்லாம் வாழ்வு கிடைத்திருக்கிறதோ நான் தெரியவில்லை. நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கு இங்கே வாழ்வு கிடைத்திருக்கிறது. தூங்கிக் கொண்டிருந்த ரவுடிகள் இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவருடைய உற்சாகமான உரையை கேட்டு இப்போ ஃபீல்டுக்கு வந்திருக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாமல் இந்த போல் குண்டா எலமெண்ட்டு குண்டாக்டில் உள்ளே போனவர், அவர் வந்து நீட்டு சம்பந்தமாக ஆதரவாக வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆஃபீஸ் அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசியிருக்கின்றார் என்கின்ற நிலைப்பாட்டை எப்படி ஏற்றுக்க முடியும்? இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அது எல்லாம் கூட தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு என்னை பொறுத்தவரை இதுபோல் நடக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பவம் கூட மிகப்பெரிய உற்சாகத்தை அளிக்கும். காரணம், கட்சி வளர்கிறது, அனைத்து இடத்திலும் கூட தாமரை சென்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய வேட்பாளர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு மக்கள் வரவேற்போடு தன்னுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார். இதை வந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் இதே பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் அன்னைக்கு காலையில் வந்து இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு நடந்திருக்கிறது. அதே போல் தமிழகத்தில் பல பகுதியில் நேற்று சாயங்காலத்திலிருந்து நாகப்பட்டினத்தில் நம்முடைய இளைஞரணியினுடைய மாவட்ட துணைத் தலைவர் அவருடைய கார் இதே நேரத்தில் புவனேஸ்வர் ராம் இதே நேரத்தில் கொளுத்தப்பட்டிருக்கிறது நாகப்பட்டினத்தில். அதே போல் சென்னையில் 75வது வார்டு திருவிக நகர் அசம்பிளியில் ரேணுகா சகாதேவன் கேண்டிடேட் சகோதரி அவருடைய பணிமனை சூறையாடப்பட்டிருக்கிறது. அதே போல் திருப்பூர் கார்பரேஷனில் 44வது வார்டு அதனுடைய கேண்டிடேட் ஓபி சிவகுமார் அவருடைய ஆஃபீஸும் கூட இன்று காலை 1 மணிக்கு சூறையாடப்பட்டிருக்கிறது. வேலூர் மாநகராட்சியினுடைய 52வது வார்டினுடைய வேட்பாளர் கார்த்திகேயன் அவருடைய தேர்தல் பணிமனை சூறையாடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிக தெளிவாக இதில் ஒரு பேட்டர்ன் தெரிகிறது, மிக தெளிவாக இதில் ஒரு கான்ஸ்பிரசி தெரிகிறது. அதனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு நம்முடைய சென்னை மாநகர காவல்துறை சகோதரர்கள் வேகமாக வந்து விரைந்து வந்து நடவடிக்கை எடுத்தாலும் கூட இதில் இருக்கக்கூடிய கான்ஸ்பிரசி, இதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன், இதை முழுவதும் இந்த முடிச்ச நேற்று யாரோ சொன்னாங்க, நேற்று அமைச்சர் சொன்னார் பாஜக போட்ட முடிச்ச வந்து பாஜகவே அவிழ்க்கும். என்னை பொறுத்தவரை இதற்கு பின்னாடி யார் இந்த முடிச்சை போட்டாங்களோ அந்த முடிச்சை அவிழ்ப்பதற்கு ஒரே ஒரு வழி, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏ உள்ளே வந்து முழுவதுமாக இதை எடுத்து இதை ப்ரோப் செஞ்சு இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசிக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத முழுமையாக கண்டறிய வேண்டும். நிச்சயமாக நாங்கள் என்ஐஏ ப்ரோப் இதில் டிமாண்ட் பண்ணுறோம். காவல்துறை நண்பர்கள் அவர்களுடைய இனிஷியல் கடமையை எஃப்ஐஆர் மூலம் செய்திருந்தாலும் கூட நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கூட தமிழ்நாடு முழுவதுமே நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக எதற்காக நம்முடைய காவல்துறை நண்பர்கள் இங்கே வந்து ஒரு எவிடென்ஸை கிளீன் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னும் கூட கேள்விக்குறியாக இருக்கிறது. எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, ஃபொரன்சிக்லேருந்து யாரும் வந்து அந்த தடயங்கள் என்னென்ன இருக்கோ அதை எடுக்கலை. எதுவுமே நடக்காத பொழுது காவல்துறை நண்பர்கள் இங்கே வந்து நம்முடைய பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை தண்ணீர் ஊற்றி அதை எடுத்து சென்றிருக்கின்றார்கள். அது எனக்கும் என்ன புரியவே இல்லை. ஆனால் இன்னும் எஃப்ஐஆரே பதிவு பண்ணாமல் இருக்கும். இது ஒரு ப்ராப்பர் க்ரைம் சீனை இன்வெஸ்டிகேட் பண்ணோம். யாரோ ஒரு ட்ரங்கடு, ஒரு கிரிமினல் எலமெண்ட்டு, குண்டா சும்மா வந்தான், ரெண்டு பெட்ரோல் குண்டு வீசினா அப்படிங்கிறது ஏதோ சினிமாவில் வந்து சில போலீஸ் நண்பர்கள் சொல்லுகின்ற ஒரு டைலாக் போல இருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாடு, இது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அவர்கள் அதை எடுத்து இதை பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸஸ்
ஃபண்டமெண்டலிஸ்ட் யார் இருந்தாலும் கூட அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும் என்பது. இது எந்த விதத்திலும் கூட எங்களுடைய உறுதியை குலைக்காது. ஒரு ஒரு நாளும் கூட பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, மக்களுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து இடத்திலும் கூட நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் முழு வீச்சிலே நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய அனைத்து வேட்பாளர்களும் கூட தன்னை அர்ப்பணித்து களத்தில் இருக்கின்றார்கள். இதை ஆளுகின்ற கட்சி தன்னுடைய பணபலம் படைபலத்தை வைத்து யாரை வைத்து எங்களுடைய வேட்பாளரை மிரட்டினாலும் கூட, தேர்தல் பணிமனையை சூறையாடினாலும் கூட, நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வரும். அதே நேரத்தில் ஆளுகின்ற கட்சி ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஆட்சிக்கு வந்து 8 மாத காலம் ஆகிறது. குறிப்பாக சட்ட ஒழுங்கு என்பது தமிழகத்தில் யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதற்கு முன்பு இருந்த சட்ட ஒழுங்கு இப்போது அதே போல் இருக்கிறது. நிச்சயமாக தெர் இஸ் எ டிட்டோரியேட்டிங் லா நாட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அது தொடர்ச்சியாக பல இடத்துல நம்ம பார்க்குறோம். இன்க்ரீஸ்டு வயலன்ஸில் பார்க்குறோம், இன்க்ரீஸ்டு மர்டரில் பார்க்குறோம், ஆணவ படுகொலைகள் பார்க்குறோம், ரிட்டாலியேஷன் மர்டரில் பார்க்குறோம். அதற்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் நடந்த பெட்ரோல் பாம்ப், 3 பெட்ரோல் பாம்ப் குண்டு வீச்சை நாம் இன்றைக்கி பார்க்குறோம். இதை பத்திரிகை நண்பர்களும் கூட முறையாக மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லி இந்த ஆட்சியினுடைய அவல நிலையை வந்து மக்களுக்கு அம்பலப்படுத்தியவர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால் என்னையே மட்டும்தான் இதற்கு ஒரே ஒரு தீர்வு, என்னையை எடுத்து முழுமையாக விசாரிக்கும் பொழுது இதுக்கு பின்னாடி இருந்தக்கூடிய கம்ப்ளீட் கான்ஸ்பிரேட்டர்ஸ் யார் சொல்லி செஞ்சாங்க, ஏன் சொன்னாங்க, எதற்காக இது செய்யப்பட்டது, அனைத்து கான்ஸ்பிரசியும் வரும்பொழுது தான் இது போன்ற இன்னொரு சம்பவம் தமிழக மண்ணிலே நடக்காமல் இருக்கும். தமிழக அரசு இதை வந்து என்னையை கொடுக்கணும், தமிழக அரசு ஏன் என்னையை கொடுக்கணும் அப்படின்னாங்கன்னா, எங்களை பொறுத்தவரை இது ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட், அதையெல்லாம் தாண்டி ஒரு லார்ஜர் கிரிமினல் கான்ஸ்பிரசியில் நடக்கக்கூடிய ஒரு விபத்தாக நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு சம்பவம், இது நிச்சயமாக இதை செய்திருப்பவர்கள் அவர்களால் செய்யவில்லை, யாரோ ஒருவர்கள் சொல்லி செய்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு என்ஐஏ இந்த கேஸை கொடுத்து, என்ஐஏ தான் இந்தியாவில் டெக்னிக்கலி இதை போன்ற கேசஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்கு. அக்ராஸ் த பார்டர் யார் சொன்னாங்க, எதற்காக சொன்னாங்க, இந்த முழு கான்ஸ்பிரேட்டர்ஸ் வெளியே வரணும் அப்படின்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கைக்கு இந்த வழக்கு செல்ல வேண்டும். இதனுடைய லார்ஜர் கான்ஸ்பிரசி இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்கின்ற காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு ரவுடி எலமெண்ட்டுமே குண்டாட்லேருந்து வெளியே வந்தவர், அது இவங்களே வந்து ட்ரங்கர்ட் அப்படிங்கிற வார்த்தையும் கூட பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த போலீஸ் நோட்டில். ட்ரங்கர்டு, இதற்கு முன்னாடி வந்து ஒரு பெட்ரோல் பாம்ப் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போட்டார், இன்னொரு பெட்ரோல் பாம்ப் வந்து டாஸ்மாக் முன்னாடி போட்டார், இப்போ 3வது பெட்ரோல் பாம்ப். இதெல்லாம் மோட்டிவேஷன் இல்லாமல் ஒரு கட்சி ஆஃபீஸுக்கு, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்து ஒரு தனி மனிதர் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசி, ஒரு லார்ஜர் கிரிமினல் எலிமெண்ட் இது பின்னாடி இருக்காங்க. இது முழுசாக அன்ராவல் பண்ணணும் அப்படின்னா என்ஐஏ விசாரணை வேண்டும் என்று அதற்காகத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அதாவது 6 கேஸில் ஜெயிலுக்கு போனவர், மர்டர் கேஸ் இருக்குன்னு போலீஸ் சொல்கிறாங்க, ரவுடி எலமெண்ட் ரவுடி ஷீட்டருங்கிறாங்க, குண்டு ஆக்ட்லேருந்து வெளியே வந்தவர்னு சொல்கிறாங்க, 3 முறை பெட்ரோல் பாம்ப் போட்டவர்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை அவருக்கும் கல்விக்கும் 1000 கணக்கான மைல் தொலைவு இருக்குது என்று தான் நான் பார்க்குறேன். யார் இந்த சம்பவத்தை செஞ்சாங்களோ அவருக்கும் ஒரு கல்விக்கும் ஒரு 1000 கணக்கான மைல் இடையில் இருக்குது. அதனால் இவர் யார் மோட்டிவேஷனில், இவருக்கு உண்மையாலுமே நீட்டுங்கிற வார்த்தை NEET அதுக்கு எக்ஸ்பேன்ஷன் தெரியுமான்னு தெரியல, நீட்டுனா என்ன அர்த்தம்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதனால் இவர் வந்து பாஜகவினுடைய நீட் நிலைப்பாட்டை எதிர்த்து நான் குண்டு போட்டேன் அப்படிங்கிறத எப்படி யார் ஏற்றுக்கொள்வார்கள், யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது ரொம்ப இன்னொரு நகைச்சுவை என்னென்னா, குடிபோதையில் வந்து குண்டு போட்டாருன்னு போலீஸ் சொல்லுது, ஆனால் அதே போலீஸ் வந்து டாஸ்மாக்கை மூட வேண்டும் என்று 2வது குண்டு முதல்ல போட்டாருன்னு சொல்லி சொல்லுது. இது சினிமா கிளைமேக்ஸ் பார்க்குற மாதிரி இல்லையாங்கண்ணா, அந்த முழு லைனையும் படிக்கும் பொழுது ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளே மாதிரி. இதே மனுஷன் 2வது குண்டு போடும் பொழுது டாஸ்மாக் வேண்டாம், ஆனால் நேற்று குண்டு போடும்பொழுது குடிச்சிட்டு வந்து குண்டு போட்டார் அப்படி. இதெல்லாம் பார்க்கும் பொழுது யாருமே இந்த கதையை நம்ப மாட்டார்கள். இது ஒரு முழு கட்டுக்கதை, இதை முழுமையாக அன்ராவல் பண்ணணும் என்றால் தினமும் கூட நீட்டை பொறுத்தவரை ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பொய் செய்திக்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆதாரமாக டேட்டாவோடு நீட்டை பற்றி பேசி கொண்டிருக்கின்றோம். அதனால் அந்த கருத்து மோதல் என்பது தாண்டி அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நேற்றைய சம்பவம் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் ரொம்ப சீரியஸாக இந்த கேஸ் எடுத்திருக்காங்க. எங்களுடைய ஆல் இந்தியா தலைவர்கள் அனைவரும் கூட மிகுந்த கவனத்தோடு மிகவும் சீரியஸாக இந்த விஷயத்தை பார்க்கின்றார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் மக்கள் மன்றத்திலே நாம் வைக்க முடியாது. இந்த சம்பவத்தை செய்ய சொன்னவர் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கூட கிடையாது, அவர் இந்த பக்கத்தில் வந்திருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. யார் சொல்லி செய்யப்பட்டது என்பது தான் கேள்வி. அதுவும் நேற்று இரவிலிருந்து நான் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன். நாகப்பட்டினத்தில் ஒரு கார் பர்ன் பண்ணியிருக்காங்க,
எல்லா இடத்துலையும் வந்து பனிமனை தாக்குதல் இவ்வளவு நடக்கும் பொழுது நிச்சயமாக முதலமைச்சர் இதிலே கவனம் கொடுத்து இதை நிறுத்தவில்லை என்றால் எனக்கு தெரியல இது என்ன ஆகும் அப்படின்னு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் எல்லா இடத்துலையுமே அமைதியாக இருக்கின்றோம். எந்த ஒரு வேட்பாளர்கிட்ட எங்கேயுமே நம்முடைய வேட்பாளர்களோ கட்சி தொண்டர்களோ சண்டைக்கு போவதில்லை. அவர்களாக வந்து பனிமறையை அடித்து நொறுக்கி அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் போர்டு சேரெல்லாம் உடச்சிட்டு போனாங்க அப்படின்னா தமிழகத்தில் என்ன உண்மையாலுமே மக்களுக்கான ஆட்சி நடக்கிறதா, இல்லை ஒரே ஒரு கட்சி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் பணி செய்கிறார்களா அப்படிங்கிறத முதலமைச்சர் தான் உங்களுக்கு விளக்கம். சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பதற்கு முழு உதாரணமாக இந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் கூட இருக்கிறது தமிழகம் முழுவதுமே வேறு வேறு மாவட்டத்தில். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு போட முடியும் போட்டுவிட்டு இதுதான் காரணமாக சொல்லி அதை காவல்துறை சகோதரர்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு நம்முடைய இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். அதனால் நம்மை பொறுத்தவரை அக்யூஸ்டுடைய பேக்ரவுண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மிக தெளிவாக தெரிகிறது இது ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசி. அந்த கான்ஸ்பிரசி அன்ராவல் பண்ணணும், அதை முடிச்சு அவுழ்க்கணும். அவங்க சொன்ன அதே வார்த்தையில் சொல்லணும்னா அதை முடிச்சு அவுழ்க்கணும் அப்படின்னா அது எண்ணெய் ஏட்ட போகும்போது முடிச்சு தானாக ஆகும். இது முடிச்சோடனே இன்னும் ரெண்டு நியூஸ் கொடுக்குறேன். நான் பிஜிஆர் எனர்ஜி பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு 450 கோடி ரூபாய்க்கு, 40 கோடி ரூபா பேங்க் பேலன்ஸ் இருக்கிற ஒரு லாஸ்ட் மேக்கிங் கம்பெனிக்கு அந்த ரெண்டு நாள் உங்களுக்கு ஆர்டர் வரும், அதையும் நான் போட்டுடுறேன் ட்விட்டரில் ஒரு 2 நிமிஷம் பொறுத்தீங்கன்னா. அதே போல் கோயம்புத்தூர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றிருப்பதெல்லாம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டினுடைய வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் நம்பரை இப்போ ட்வீட்டில் போடுறேன். எந்தெந்த வெஹிக்கிள் வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த அமைச்சர் எடுத்துகிட்டு போயிருக்கார். தொடர்ந்து சொல்லுவோம், நீங்கள் இந்த பெட்ரோல் குண்டு போட்டு இந்த மாதிரிலாம் பயமுறுத்துனா இன்னும் அதிகமாக தான் சொல்லுவோம். இது முடித்த உடனே அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் நியூஸ் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். அதாவது இவர்களை பொறுத்தவரை இத்தனை காலமாக தமிழகத்தில் அரசியல் எப்படி செஞ்சமோ அப்படி செஞ்சு மிரட்டிடலாங்கன்னு நினச்சாங்கன்னா அவங்க போடுறது மனக்கணக்கு ரொம்ப தப்பான ஒரு கணக்கு. அதை நிச்சயமாக அவர்கள் கையில் எடுக்க மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. காலம் மாறிவிட்டது, காட்சிகள் மாறிவிட்டது, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் மாறிவிட்டார்கள். அதனால தான் ஏற்கனவே அவர் கேட்ட கேள்விக்கு வந்து எந்த அரசியல் கட்சி இப்போதைக்கு நான் ப்ளேம் பண்ணல, பட் அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான என்னுடைய பதில் இதற்கெல்லாம் பயப்படுறதுக்கு இங்கே பிஜேபியில் யாருமே கூட தலைவராக இங்கே அமரவில்லை. இதற்கு முன்பு கூட உங்களுக்கு தெரியும் இதே பெட்ரோல் குண்டு கடைசியாக பிஜேபி ஆஃபீஸில் நடந்த பொழுது யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதற்கு முன்பு டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்தபொழுது 2006-11 அப்போ பெட்ரோல் குண்டு, அதற்கப்புறம் 15 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி 2வது பெட்ரோல் குண்டு. இதையெல்லாம் வந்து கருத்து மோதல் இருப்பது என்பதால் அது கருத்து மோதல் வேறு, அதை வந்து கருத்தை கருத்தாக எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் கவனம் கொடுப்பார், இதன் பின்னாடி யார் இருந்தாலும் கூட நிச்சயமாக அவர் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக வைக்கின்றோம். ஆனால் இந்த ஸ்பீடில் வந்து காவல்துறை நண்பர்கள் சொன்ன எந்த செய்தியுமே ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை. நான் எப்பவுமே ஒரு மனிதனாக என்னுடைய பாதுகாப்பு கட்சி பாதுகாப்பை பற்றி பேச மாட்டேன். இருந்தாலும் இந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் கேட்டதுக்காக, நீங்கள் கேள்வி கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். இவங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு முதல் வேலை செய்தது குறிப்பாக என்னுடைய பாதுகாப்பை குறைத்தது. ஒய் செக்யூரிட்டியிலேருந்து என் பாதுகாப்பை எக்ஸுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதாவது எல்லா இடத்துலையுமே கூட என்னுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு இருந்தது. இப்போ ஒரே ஒரு கன்மேன் மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பு. அதை பற்றி கவலை கிடையாது, எங்கேயும் கூட நான் சொன்னதும் கிடையாது. அப்படித்தான் நீங்கள் என்னை பழிவாங்க இந்த அரசு துடிக்கிறது என்றால் துடிச்சிக்கங்க, பார்த்துக்கலாம். என்ன இந்த எக்ஸிக்யூட்டி ரிமூவ் பண்ணிடுங்க, எதுக்காக ஒரு கன்மேன் என் கூட போட்டிருக்கீங்க, அவரும் கூட வேண்டாம் வேண்டாம் அதை எடுத்துக்கோங்க. பாதி நேரம் நான் ஓப்பனாக சொல்வது என்னுடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுகிறது, குறிப்பாக தமிழகத்தினுடைய இன்டெலிஜென்ஸ் டிவிங்கு குறிப்பாக தொலைபேசி ஒட்டு கேப்பு அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு இது போயிடுச்சு. ஃபோனை பக் பண்ணுறது, சுற்றி சுற்றி வர்றது, கூட இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு கண்காணிக்கிறது, அடுத்த லெவல் ஆஃப் சர்வைலன்ஸ் பண்ணுறது, இது எல்லாம் அடுத்த கட்டம். 3வது கட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த லேனில் 2 பக்கம் இருக்கக்கூடிய பாதுகாப்பு நீக்கப்பட்டது. ஏன்னா இந்த லேனில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பாதுகாப்பு இருக்கும், ஆஃபீஸுக்கு பாதுகாப்பு இருக்கும், இரண்டையும் நீக்கியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த முடிச்சை வந்து நீங்கள் கணக்கு போட்டு பார்த்து, ஏன்னா அதற்கு மேலே சில விஷயங்கள் நான் பேசினா நல்லா இருக்காது. ஏன்னா நாங்கள் வந்து கோழை கிடையாது. நீங்கள் வந்து ஒய்ஸ்கேல இருந்த பாதுகாப்பை வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் அண்ணாமலை எதிர்த்து பேசுகிறான் அப்படின்னு முத மாதத்துலேயே வந்து எக்ஸுக்கு மாற்றிட்டிங்கன்னா இதுக்காகலாம் பணிஞ்சு போகிற ஆட்கள்லாம் கிடையாது. அப்படிலாம் பணிஞ்சு இங்கே அரசியல் செய்ய வேண்டும் என்று யாரும் வரவில்லை. இதெல்லாம் ஆன் ரெக்கார்ட், இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். வீட்டுக்கு கொடுத்துருந்த பாதுகாப்பு எடுக்கப்பட்டு விட்டது, டிராவலில் இருக்கும்பொழுது கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு எடுக்கப்பட்டு விட்டது. ஒரே ஒரு கன்மேன் பாவம் கூட இருந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கார். அதே போல் கட்சி அலுவலகத்துக்கு 2 இடத்திலும் இருந்தக்கூடிய பாதுகாப்பு எடுக்கப்பட்டு விட்டது. இது வந்து அரசு தான் முடிவு செய்யணும் எதற்காக இந்த முடிவை எடுத்தார்கள் என்று, அவங்க இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பேசிஸில் எடுத்தாங்க என்று. அதே போல் தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுகிறது என்பது நான் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு.
அதற்கான ஆதாரங்கள் நிறைய பொது வழியில் இருக்கு. என்ன பேசினாலும் கூட இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உடனடியாக அந்த மெசேஜ் எடுப்பாங்க. உடனடியாக அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. அது அந்த ட்விட்டரில் யூடியூப்பில் இருக்கக்கூடிய 10 பேர் ஆக்டிவாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு. அதில் அண்ணாமலையை தான் பேசினாலும் நியூஸை போடுறது. அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங் அப்படின்னு அதை ரிலீஸ் பண்ணுறது. இதுதான் தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸினுடைய புது மோடஸ் ஆப்ரேட். இது வந்து நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இதை இப்போ நான் ஆன் ரெக்கார்டு சொல்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் டாமினேட்டிங் போலீஸ். போலீஸ் இஸ் நாட் டாமினேட்டிங் இன்டெலிஜென்ஸ். அதாவது டெக்னிக்கலி எப்படி இருக்கணும்னா, டிஜிபி அவர்கள் தமிழ்நாடு போலீஸினுடைய ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ். இங்கே ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் தான் தமிழ்நாடு போலீஸினுடைய ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸாக பிஹேவ் பண்ணுறாரு. இது மிகுந்த மிகுந்த வருத்தம். காரணம் என்னென்னா, எப்போ அந்த ரோல் கிளாரிட்டி மாறுதோ, இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல்வேஸ் பொலிட்டிக்கல். ஒரு இன்டெலிஜென்ஸ் ஹெட்டு, ஏன்னா இத்தனை நாள் நான் பேச வேண்டாம் என்று இருந்தேன், பேசுவதற்கான நேரம் இப்போது வந்துவிட்டது. எப்போ ஒரு இன்டெலிஜென்ஸ் சீஃப் ஒரு போலீஸ் துறையினுடைய டெசிஷன் மேக்கிங்கை கையில் எடுக்கிறாரோ, அப்போ தான் போலீஸ் வந்து பொலிட்டிக்கலாக மாறும். இந்த லாவண்யா கேஸ் வந்து இவ்வளவு தமிழ்நாடு போலீஸ் மெஸ்அப் பண்ணது காரணமே இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய தலையீடு. வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், பர்சனல் மோட்டிவ், ரிலீஜியஸ் ஆங்கிள், இதை வச்சு அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடு. எஸ்பிஸ் எல்லாம் உண்மையாலுமே இந்த கேஸில் இவர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டு இந்த மாதிரி பேசுங்க, அந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு. அதனால் நிச்சயமாக இது தமிழ்நாட்டை எங்கே கொண்டு போய் விடும் எனக்கு தெரியல. இதே நிலைமையில் போச்சுன்னா போலீஸிங் இஸ் கெட்டிங் பொலிட்டிசைஸ்ட். ஒரு இன்டெலிஜென்ஸ் சீஃபு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் எடுத்து எஸ்பிஸ்க்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க மேலமாக செய்யலாம்னு நினச்சாங்கன்னா, அப்போ எதற்காக ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் டிஜிபி அப்படிங்கிற ஒரு பதவி தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டியது. உங்களுக்கு தெரியும், அதாவது இவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து ஃபோன் டேப்பிங் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களுடைய எம்பிஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபோன் டேப்பிங், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் எப்படி ஹோம் செக்ரட்டரிக்கு போய் சர்வேலன்ஸ் பண்ணணும், பட் பாதி சர்வேலன்ஸ் வந்து இல்லீகலாகத்தான் நடக்குது. பாதி சர்வேலன்ஸ் இது வந்து இன்டெலிஜென்ஸும் உங்களுக்கு சோர்சஸ் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சப்இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டரோ யார் இருந்தாலும் கூட உங்களுடைய சோர்ஸை வச்சு செக் பண்ணால் எத்தனை பொலிட்டிக்கல் லீடர்ஸ், குறிப்பாக என்னுடைய ஃபோன் சர்வேலன்ஸில் இருக்குது. இதை முழுநேர பணியாக செய்வது தான் தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸுடைய வேலையாக இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் சர்வேலன்ஸ். ஒரு இல்லீகல் சர்வேலன்ஸ் ஆப்ரேஷனை ரன் பண்ணிவிட்டு இவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை குற்றம் சாட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்பது தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் தன்னுடைய நெஞ்சத்தொட்டு அவங்க தான் கேட்கணும். நான் சொல்வது தமிழகத்தில் இல்லீகல் சர்வேலன்ஸ் இவங்களுடைய நேச்சுரல் ப்ராசஸில் செய்து கொண்டிருக்கின்றனர். நேச்சுரல் ப்ராசஸில், இதுக்கு வந்து பெகாசஸ் சாஃப்ட்வேரில் எதுவும் தேவை கிடையாது. நேச்சுரல் ப்ராசஸில் சர்வேலன்ஸ் நடக்குது. எதற்காக இதை சொன்னேன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக அது மாறிட்டுருக்கு. ஒரு டெமோக்ரட்டிக் ஸ்டேட்டில் ஜனநாயகத்தில் போலீஸுக்கு இருக்கக்கூடிய பவர் தான் போலீஸுக்கு இருக்கும். இந்த வெளிப்பாடு அனைத்துமே இன்டெலிஜென்ஸ் எப்போ டாமினேட் ஆகுதோ அப்போ தான் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் போலீஸ்ட்டு வந்து வரும். லாவண்யா அவங்களுடைய கேஸாக இருக்கலாம். பர்சனலாக எனக்கு வந்து சென்னை போலீஸ் கமிஷனர் அவர்கள் மீது எங்கள் அனைவருக்கும் கூட மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கிறோம். தவறுன்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த முறை ஒரு அக்யூஸ்டு சொன்னதை வச்சு அதன் மூலமாக நாங்கள் கன்க்ளூஷனுக்கு வருவோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் எங்களுடைய ஒரே ஒரு குற்றச்சாட்டு. அதனால் இது வருகின்ற காலத்திலே நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு டேஞ்சரஸ் டெரிட்டரிக்குள்ளே தமிழ்நாடு போக ஆரம்பிக்கும். அதாவது எல்லா பொலிட்டிக்கல் லீடரையும் எளிமையாக எடுத்துக்கிட்டு அந்த எல்லா பொலிட்டிக்கல் லீடரையும் கண்காணிக்கிறது தான் என் வேலை, அவங்கள கார்னர் பண்ணுறது தான் என் வேலை, அவங்கள வந்து சைடு பண்ணுறது தான் என் வேலைன்னு ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக போலீஸிங்க்கு அந்த பவர்ஸ் போய்விடும். அதனால் நான் சொல்கிறது, இது இன்டெலிஜென்ஸ் டாமினேட்டட் போலீஸிங்காக இருக்கோ தவிர இது போலீஸிங் டாமினேட்டட் இன்டெலிஜென்ஸாக இல்லை. இது ரெண்டுக்குமே ஒரு சின்ன லைன். அந்த லைனை தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் கிராஸ் பண்ணிட்டேன். நான் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று ரிலீஸ் பண்ணேன். தமிழ்நாட்டினுடைய கரண்ட் இன்டெலிஜென்ஸினுடைய ஹெட் அவருடைய பர்சனல் வாட்ஸ்அப் பதிவில் என்னை பற்றி அவர் போட்டிருக்கக்கூடிய கருத்தை நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை யாரோ ஷேர் பண்ணியிருந்தேன். அது உண்மையான கருத்து. அவர் இருக்கக்கூடிய போலீஸ் குரூப்பில் ஒரு தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெட்டு ஒரு தனி மனிதன் மீது எப்படி வன்மத்தை கக்கி இருக்கின்றார் அப்படிங்கிறத அந்த ஸ்க்ரீன்ஷாட், அதை நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, அது இருந்தால் மறுபடியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவர் பயன்படுத்திய வார்த்தைகள், அவர் பேசிய அந்த பதிவு, அந்த பதிவில் அவர் சொன்ன கருத்து, அதை நீங்கள் பார்க்கணும். அந்த இன்டர்னல் குரூப்பில் அவங்க பேசுகிற பதிவு அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு நியாயமாக நேர்மையாக அவருடைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நேர்மையாக ஒரு ஃபீட்பேக் கொடுப்பார்னு எப்படி நான் எடுத்துக்க முடியும்? இது அனைத்துமே பேட்டர்ன். தெர் இஸ் அ பேட்டர்ன். லாவண்யா கேஸில் ஏன் எஸ்பி அப்படி பேசுகிறாங்க? தெர் இஸ் அ பேட்டர்ன். எஸ்பி யார் பேச சொன்னாங்க? தெர் இஸ் அ பேட்டர்ன். எதுக்காக இன்டெலிஜென்ஸ் பேனிக் ஆகிறாங்க? தெர் இஸ் அ பேட்டர்ன்.
எதுக்காக தமிழ்நாட்டில் முதல் முறையாக போலீஸ் நண்பர்கள் நடந்த உடனே ஒரு விஷயத்தை எடுத்து வெளியே கத்துறாங்க, இதான் நடந்துச்சு, இதில் வந்து ரிலீஜியஸ் ஆங்கிள் இல்லை, எதுக்காக பயப்படுறீங்க? இன்னும் இன்வெஸ்டிகேஷனே முடியல, எஃப்ஐஆரே பதிவு பண்ணலாம், எஃப்ஐஆரே பதிவு பண்ணுறதுக்கு எஃப்ஐஆரை மாற்றி கொடுங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது கன்க்ளூஷனுக்கு ஏன் வர்றீங்க? எப்பவுமே குதிரை தான் வண்டி இழுக்கணுமோ தவிர வண்டியை தூக்கி குதிரை முன்னாடி போட முடியாது, அதான் நீங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. பர்சனலி எங்களுக்கு நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மீது மிகப்பெரிய மரியாதை இருந்தாலும் கூட, ஒன்று இரண்டு நபர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணி அதன் மூலமாக தமிழ்நாடு போலீஸ் துறைக்கு களங்கம் ஏற்படுத்துவது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கிறது. இது வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே தெரியும். ஒரு சின்ன ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டரோ இருந்தால் கூட இந்த நுவான்சஸை கண்டுபிடிச்சிருவாங்க. டாமினேஷன் வந்து சிஎம் ஆஃபீஸில் இருக்கு, ஏன்னா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இட் ரிப்போர்ட்ஸ் டைரக்ட்லி டு சிஎம். இன்டெலிஜென்ஸ் மட்டும் நேராக சிஎம்னா பொலிட்டிக்கல் ஒர்க் அவங்க பண்ணுவாங்க. அந்த ரோல் அதிகமாகும் பொழுது லா அண்ட் ஆர்டர் போலீஸிங் வில் சஃபர். இங்கே தமிழ்நாட்டில் அவங்க கை ஓங்கிருச்சு, லா அண்ட் ஆர்டர் போலீஸிங் சஃபர் ஆகுது, அதைத்தான் தொடர்ந்து 8 மாத காலமாக பார்க்கின்றோம். அதற்கு மற்றும் ஒரு உதாரணம் இப்போது நடந்து கொண்டிருக்கு. தெரியலனே, கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு இண்டிபெண்ட் ஒரு ஹைகோர்ட் மானிட்டர்ட் ப்ராப் தான் வேணும். அவங்க இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக போய் எல்லா ரெக்கார்டையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா செல்ஃபோன் கம்பெனிக்கும் அவங்க நோட்டீஸ் அனுப்பணும், சம்மன் அனுப்பணும். எப்படி எப்படியெல்லாம் லைன் வந்து சைட் லைனில் எடுக்கிறக்கு அலோவ் பண்ணாங்கன்னு கேட்கணும். இதான் ப்ரொசீஜர். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த இல்லீகல் ஃபோன் டேப்பிங்க்கு ஒரே ப்ரொசீஜர் வந்து ஒரு இண்டிபெண்ட் கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப், அதாவது ஒரே ஆப்ஷன். ஏன்னா ஒரு செல்ஃபோன் ஆப்ரேட்டருக்கும் நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து தனித்தனியாக கேட்கணும், இல்லீகலாக கொடுத்தாங்களா லீகலாக. ஏன்னா எல்லாமே ட்ரேசஸ் இருக்கும். ஆன்லைன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எந்த டேப்பிங் பண்ணாலும் ட்ரேஸ் இருக்கும். இது அனைத்தையும் கூட முழுமையாக நான் சொல்கிறது இப்போ கூட கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிற ஒரு பேட்டர்ன். ஏன்னா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிகமாகும் பொழுது, ஏன்னா நாமளும் ஓப்பன் கால் பேசுறதில்ல, ஓப்பன் கால் எதுவுமே நீங்களால் பேச முடியல, எந்த கட்சிக்காரங்கிட்ட எதுவுமே பேச முடியல, எதை பேசினாலும் கூட அது பொது வெளியில் வருது, எது பேசினாலும் கூட முனைப்பு காட்டுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி செய்கிறாங்க, அவங்க மோட சாப்பிட்றது என்ன அப்படின்னு, இதெல்லாம் தவறுன்னு நம்ம சொல்ல வரோம். இதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது தான் நம்முடைய குற்றச்சாட்டு. நீங்கள் ஒட்டு கேட்டு நீங்கள் எதுவும் செய்ய போகிறதோ உங்களால் செய்யவும் முடியாது, பட் திருத்திக் கொள்ள வேண்டும். இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய டாமினேஷன் அதிகமாக அதிகமாக லா அண்ட் ஆர்டர் வில் சஃபர். இது அக்ராஸ் த வேர்ல்டு, அக்ராஸ் இந்தியா நம்ம பார்த்துருக்கோம். எங்கெல்லாம் சிஎம் இந்த மாதிரி கண்ட்ரோல் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அது நிச்சயமாக அது தப்புக்கணும். பாஜக தேசிய தலைவர் தொடர்பாக பேசினாங்களா, பிரதமர் வரைக்கும் இந்த தகவல் போயிருக்காங்க? தேசிய தலைவர்கள்ட்ட பேசணும், எல்லா தேசிய தலைவர்கள்ட்டையும் எங்களுடைய கட்சி இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட பேசியிருக்கோம், இதை பற்றி சொல்லியிருக்கோம். எல்லோரும் கூட ஆதங்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழகம் போன்ற ஒரு மாநிலத்தில் இது போன்ற தொடர்ச்சியாக இந்த 8 மாதத்தில் நடக்குது அப்படிங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக எங்களுடைய தமிழக பாஜகவினுடைய நிலைப்பாடு இதற்கு என்ஐஏ ப்ரோபு கொண்டு வந்து முழுமையாக விசாரிக்கும் பொழுது இதனுடைய முழு உண்மை வெளியே வரும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எல்லாத்தையும் தாண்டி பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுமக்கள் நிச்சயமாக கேள்வி கேட்பாங்க. ஒரு அரசியலில் கருத்தை கருத்தை எதிர்கொள்ளலாம். ஏன்னா நாம் சொல்கிறது எல்லாமே டேட்டா ட்ரிவன் குற்றச்சாட்டு. கருத்தை கருத்தாக எதிர்கொள்ளாமல் கருத்தை வந்து வன்முறையில் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு யார் நினைத்தாலும் கூட தமிழகத்தினுடைய மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. நன்றி. தேங்க்யூ சார். Thank you.